நான் 20 வயசுக்காரன் படித்து பாஸ் பண்ணா நீ என்னப்பா 48 வயசில் படித்து கிளிக்க போகிறாங்கிறான். கோச்சிங் சென்டர் போனேன், அங்கே போயாச்சுன்னா நம்ம போனால் இன்னும் படுத்தா என்ன பெரியப்பாங்க, ஒன்று சித்தப்பாங்க, ஒன்று தாத்தாங்க, எல்லா இது நம்ம எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம். வீட்டில் வந்தால் பிள்ளைகளும் சொல்லுது, நான் வந்து நம்ம வந்து டிஎன்பிசிக்கு 6லேருந்து 10 வருட புக்கை தான் படிக்கிறோம். அப்போ வந்து நான் வந்து 7ஆம் கிளாஸ் புக்கு படிக்கும்போது என் பொண்ணு 8ஆம் கிளாஸ் புக்கு படிக்கும். இப்போ நான் அப்போ உன்னோட 1 வருஷம் கூட தானே படிக்கிறேன்னு சொல்லி கிண்டல். அதுலேயும் ஒரு ஜவான் வந்து செலக்ட் பண்ணும்போது ஜனாதிபதியை செலக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஒரு இதில் போய் செக்யூரிட்டியாக இருக்கும்போது ஒரு நம்ம சல்யூட் பண்ணால் அந்த ஆள் கண்டுக்க மாட்டோம், ஏதோ ஒரு நாய் காவல் இருக்குது. நம்ம பெற்ற குழந்தைக்கு நம்ம இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் வந்து ஒன்று பொருள் வாங்கி கொடுக்க முடியலங்கிற மன வருத்தம் தான் அன்றைக்கி நம்ம ஏண்டா பிறந்தோம். 15 வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளை தங்கச்சி தம்பியெல்லாம் படிக்க வச்சு எல்லோரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழலான்னு உள்ள சூழ்நிலை வரும்போது எனக்கு வந்து ஆர்மியில் இப்படி கியர் பாக்ஸ் முதல்ல விழுந்து ஆப்ரேஷன் ஆகி வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆட்டோவில் நிற்கும்போது ஸ்டாண்டில் நிற்கும்போது ஏன் ஆட்டோன்னு கூப்பிடுவானுங்க, சிலவனுங்க விசிலடிச்சு கூப்பிடுவான், சிலவன் கைத்தட்டி கூப்பிடுவான். நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்துட்டு வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், என் பேர் வந்து சாத்தாவு. நான் வந்து இப்போ காட்டுமன்னா கோயிலில் வில்லேஜ் ஆஃபீஸராக இருக்கிறேன். எனது குடும்பமும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் என் குடும்பம். எனக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், அதில் நான் தான் மூத்த பையன். 10 வயசாக இருக்கும்போதே அப்பா கூட மண் சுமக்க போவேன், வயலில் வரப்பு ஓட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பா கூட்டு போவார், தோப்பு வேலைக்கு இந்த மாதிரி போய் தான் படித்தேன். அப்போ வந்து விவசாய கூலியும் இந்த மற்றபடி கூலி வேலைக்கும் போவாங்க. இப்போ கல் சுமக்கிறதுக்கு மண் சுமக்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். 24 பஞ்சம் வந்தது. அப்போ வந்து ரேஷன் கடையில் போனால் ரேஷன் கடையில் அரிசி வந்து கூடு கூடாக இருக்கும், அதை அந்த கூடு கூடாக இருக்க அரிசியை கழுவி காய வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் கேரளாவிலேருந்து இந்த கிழங்கு, நம்ம மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், இங்கே என்ன மரவள்ளி கிழங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியல அது என்னன்னு, அந்த கிழங்கை வெட்டி வெட்டி காயை போட்டு வச்சு அதை புட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டு அப்படியும் காலத்தை ஓட்டியிருக்கோம். இப்போ நியரஸ்டாக வந்து சுசீந்திரம் தான் பெரிய ஸ்கூலு. அங்கே போனால் அன்னைக்கு வந்து 78 வந்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு 10 பைசா தான் ஆகும் எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூல். அது கூட எங்கள் அப்பாவால் முடியாது. சனி நேரில் வேலைக்கு போய்ட்டு அந்த காசை வச்சு பஸ்ஸுக்கு போவோம். 10th பாஸ் ஆனாலும் 12th ஒன்று சேர்த்து விட்டார். அப்போவும் 2 மாதம் லீவில் வேலைகள்லாம் போய் தான் புக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அப்போ ஒரு 100 ரூபா 125 ஒரு ஓட்ட சைக்கிள் வாங்கி தந்தாருங்கப்பா, அதை வச்சு டொக்குடி டொக்குடி டொக்குடின்னு ஓட்டிட்டு அதில் சுசீந்திரம் ஸ்கூலுக்கு போவோம். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்ரு வேர்க்க வேர்க்க போய் உட்காந்தா ஸ்கூலில் போய் தூக்கம்தான். ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் பாடம் எடுக்கும்போது தாளாட்டு மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் பீரியடே இங்கிலீஷ் வாத்தியார் வந்துடுவார். அங்கேருந்து சாக்கு பீஸை விட்டு எறிவார், ஒரு எரிய மாட்டேன் டாம்னு வந்துவிடும். இப்படி +1 பாஸ் ஆனேன், +2 ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகிட்டோன்னே சரி இனி அடுத்தால அப்பா படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எங்கள் ஊரில் இராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் நடந்தது 84 ஜூலையில். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட வயசு 17-18 வயசு தான் இருக்கும். அப்போ சரி இராணுவத்திலே போய் சேருவோம், சம்பளமும் கிடைக்கும், வீட்டையும் பார்த்துக்கலாம், நாட்டையும் பார்த்துக்கலாம். அன்றைக்கி 1 மாதம் அது இது இன்று வீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு 1 மாதம் ஜூலையில் சேர்ந்துட்டேன் பட்டாளத்தில் போய் ட்ரைனிங் முடிஞ்சது. ஒரு 80-85 டிசம்பரில் ட்ரைனிங் முடிஞ்சது, 1.5 வருஷம் ட்ரைனிங். அதை நாம் என்னுடைய தொழில் வந்து மெக்கானிக். ஒரு 6 மாதம் நாங்கள் பேசிக் ட்ரைனிங் முடித்தோம். அப்புறம் ஒரு 1 வருஷம் ட்ரேட் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு கிடச்சி ட்ரைனிங் போனோம்னா போபால்லேருந்து போபாலே போச்சு. ஆனால் 84 அப்போ தான் பாரியா நம்ம வீட்டு கஷ்டத்தையும் விட்டு போய் அங்கே போனால் அங்கே ஒரு இன்னொன்று பூ வந்து கூத்தாடுது என்னென்னா 84 டிசம்பரில் விசவாயு. அப்போ அங்கே உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டில் இருந்து தான் கஷ்டம்னு போயாச்சுன்னா அங்கே கூட கொஞ்சம் கஷ்டம் வருது. அதான் பட்டக்காலிலே போடும் கெட்டக்கூடிய கெடுங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது உள்ளால். அப்போ எங்களுக்கு நாங்கள் தூரமாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரியல. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தோம். அப்போ அந்த பணிகளுக்கெல்லாம் போனோம். அந்த மீட்பு பணிகளுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஓகே விச வயலாம் முடிஞ்ச பிறகு மீட்பு பணிகளுக்கு போனோம். அங்கே ஒரு 3 வருஷம் ஓடிச்சு. அடுத்தால அங்கேருந்து நேராக தூக்கிட்டு எங்கே அடித்தான் கிளேசியர். கிளேசியரில் போனால் கீழே இருந்து குளிர், மேலேருந்து குளிர்.
படுக்கவும் முடியாது, இப்போ தூங்குனா தூக்கம் வராது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு 1.5 வருஷம் அங்கே கிளேசியரில் கஷ்டப்பட்டேன். கிளேசியரில் கஷ்டப்பட்டு கீழே வந்தேன். இதைப்போல் எதுக்காக பண்ணது, அவ்வளோ குடும்பத்துக்காக, 3 தம்பியும் 2 தங்கச்சியும் வளர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு. அன்றைக்கி வந்து வெறும் 250 ரூபா சம்பளம், அன்றைக்கி வெறும் 250 ரூபா சம்பளத்தில் 200 ரூபா வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அனுப்பி நான் வெறும் 50 ரூபா வச்சு செலவு வச்சுருப்பேன். கிளேசியர் போஸ்டிங் போயிட்டு கிளேசியரில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு ஜென்மம் திரும்பி ஒரு ஜென்மம் வருது மாதிரி. அங்கே என்னென்னா எப்போவும் 24 மணி நேரம் ஐஸ் விழும். ஐஸில் தான் நம்ம ஒரு சாப்பாடு சரியாக வராது, டின் ஃப்ரூட் வரும், எதுவுமே சமைச்சு சாப்பிட முடியாது. காலையில் வந்து பாத்ரூம் எல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால் இழுக்க ஆரம்பிக்கும், கை இழுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 18 மாதம் அங்கே இருந்தோம். 18 மாதம் அங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கே விட்டாங்க. அப்புறம் அதுதான் கஷ்டம் விட்டு போயாச்சுன்னா அடுத்தால வந்து இங்கே அமிர்தசரன்னு ஒரு இடத்துக்கு போஸ்டிங் போனேன். அமிர்தசரஸ் சொல்ல நம்ம பொற்கோயில் இருக்குல்ல அந்த ஏரியாவில், அந்த ஏரியாவில் போயாச்சுன்னா அங்கே தீவிரவாதிகள் பிரச்சனை தீவிரம். இங்கே ஒரு 1.5 வருஷம் காடார் மாதம் முடிஞ்சுன்னா அடுத்த நல்ல இடத்துக்கு போகலான்னா அங்கே போனாலும் பிரச்சனை. அங்கே போய் இருக்கும்போது நைட்டு எப்போண்டா தூக்கம் 12 மணிக்கு தூங்குறது, அங்கே சுயின்னு வரும் ரவுண்டு சத்தம், ஒரு குயின்னு ஒரு காது வழியாக போவோம். எங்கே தூங்குறது, தூங்க முடியாது. அப்படியே நிறைய கஷ்டங்களை ஆர்மியில் அனுபவிச்சுட்டு எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட எல்லா இடமும் போஸ்டிங் போயிட்டோம். அங்கே முடிச்சு போனால் அடுத்தால 99 கார்கில் வாரில் போனால் தூக்கி போட்டாம்பது ஸ்ரீநகரில் போஸ்டிங். கார்கில் வார் சமயத்தில் வந்து இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து கான்வாய் ஃபிட்டராக போகும்போது, கான்வாய் பண்ண கான்வாய் மெக்கானிக், ஓ 20 கார் போச்சுன்னா 20 காரோ 20 வண்டியோ போச்சுன்னா அதில் கூட ஒரு மெக்கானிக் போவாங்க, கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது ஷார்ட்டாக இருப்பிற ஒரு ஷார்ட்டிங் ட்ரபிள் வரும், இல்லை ஏதாவது ஒன்று உடஞ்சிரும். அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொண்டுற மாதிரி உள்ள சாதனங்களை நம்ம அனுப்புவோம். மெயின் ரிப்பேர் இப்போ ஒரு ஆக்சிஜல் உடஞ்சி போச்சு, பெரிய ரிப்பேராக வரும்போது நம்ம அந்த வண்டியை விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது ஒரு கியர் பாக்ஸ் என்னுடைய குறுக்கில் அடிபட்டு பேக் போனில் அடிபட்டு ஆப்ரேஷன் ஆகிட்டு, அப்போ ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சபோது இங்கே கேட்டகரி ஏபிசின்னு பிரிப்பாங்க, அதாவது கேட்டகரி ஏன்னா ஃபிட் ஃபார், பின்னா நார்மல் அளவு, சின்னா அங்கே வேலை பார்க்குறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே அந்த சீல தான் நான் வெளியே வந்தேன். இப்போ ஆர்மி விட்டு வெளியே போகணும், நீங்கள் மெடிக்கல் அன்ஃபிட்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. 15 வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளை தங்கச்சி தம்பியெல்லாம் படிக்க வச்சு எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழலான்னு உள்ள சூழ்நிலை வரும்போது எனக்கு வந்து ஆர்மியில் இப்படி கியர் பாக்ஸ் முதல்ல விழுந்து ஆப்ரேஷன் ஆகி வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது உண்மையிலே அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு இது டிஸ்சார்ஜ் ஆர்டர் வரும்போதெல்லாம் ரொம்ப, அதாவது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். எனக்கு போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம, எனக்கு அப்போ கரெக்டாக 35 வயசு, அப்போ கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 3-4 வருஷம் போது தான் ஆகுது. மூத்த பொண்ணு கையில் இருக்கிறா, அப்போ அந்த பொண்ணுடைய செலவும் பார்க்கணும், வீட்டு செலவும் பார்க்கணும், எல்லாம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 16 வருஷம் சர்வீஸ் பண்ணும்போது என் தம்பி தங்கையிலையும் படிக்க வச்சு, என்னுடைய தம்பி தங்க படிக்க வச்சேன், ரெண்டு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து, எனக்குன்னு 5 காசு இல்லை. 15 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், கடைசியில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் வரும், நம்ம நல்லா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கொஞ்சம் உட்காந்து வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன வயசில் எந்த விதமான சந்தோஷத்தையும் ஆரம்பிக்க முடியல, ஓடினேன். 15 வயசுலேருந்து 30 வயசு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கொஞ்சம் நிதானமாக நடந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை. வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் தங்கச்சியிலேருந்து அம்மையிலேருந்து எல்லோரும் கையில் தான் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்காங்க, காசுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நாளும் 15 வருஷமும் தம்பியை வளர்த்து தங்கச்சியை வளர்த்தது அவங்கள கல்யாணம் கழிச்சு கொடுத்து எல்லாமே ஜீரோ அந்த இடத்துல, நம்ம ஜீரோ ஆகிருந்தோம். ஏன்னா நம்மளால் முடியாது. குடும்பத்தை என்ன நினைக்கிறாங்க, பணங்காய்க்கு மரமாக தான் பார்த்தாங்க. சின்ன வயசுலேருந்தே பணங்காய்க்கு மரமாக பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஒன்றும் வேலை பார்க்க கழியாது, பட்டாள தந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டான், இவனால நீ என்ன செய்யும் அப்படின்னு குடும்பத்தில் இது பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி வர மனசை தேத்துனது வந்து மனைவி தான், இருங்க பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஒரு ஏற்றம் வந்துன்னா ஒரு இறக்கம் வரும் கண்டிப்பாக, ஒரு கஷ்டம் வரும்போது இன்னொரு சமயம் நம்ம முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். வந்து ஒரு வரும்போது ஒரு 1300 ரூபா பென்ஷன் கிடைச்சாது, 1 வருஷம் கழிச்சு தான் கிடச்சி. ஏன்னா சடன்லி ரிட்டைர்மெண்ட் வரும்போது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும்.
இப்போ நம்ம ஒரு கணிக்கப்பட்ட ரிட்டையர்மெண்ட்டுங்கும் போது வந்து 1 இயருக்கு முன்னாலே பேப்பர்லாம் ரெடி பண்ணுவாங்க, நமக்கு கரெக்டாக அந்த பென்ஷன்லேருந்து வெளியே வரும்போது பணம் கிடைக்கும். இது சடன்லியாக போகும்போது விபத்தால் நம்ம வெளியே வரும்போது அந்த செட்டில்மெண்ட், இப்போ மெடிக்கல் அடிபட்டனால எனக்கு ஒரு வருஷத்தில் ஓடி இருந்துச்சு பேப்பர், அந்த ஒரு வருஷத்தில் கேப்பில் குடும்பத்தை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம், என்ன பிள்ளைக்கு பால் வாங்கக்கூடிய காசு கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒய்ஃபுடைய நகையை வந்து ஒரு 5 பவுன் விலைக்கு தான் விற்றேன். ஏன்னா அதை அடகு வச்சு திருப்பி எடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. நம்ம பெத்த குழந்தைக்கு நம்ம இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் வந்து ஒன்று பொருள் வாங்கி கொடுக்க முடியலங்கிற மன வருத்தம் தான் அன்றைக்கி நம்ம ஏண்டா பிறந்தோங்கிற ஒரு ஃபீலிங் வரும். எந்த ஒரு தகப்பனும் தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியலை, நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருந்தோம், ஒரு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணோம், நல்லமையில் இருந்தப்போ நம்ம கையில் காசு இல்லை, நான் வந்து வேறு யார்ட்டையும் போய் கையேந்தவும் முடியாது. அப்புறம் தான் நம்ம யார்ட்டையும் போய் கையேந்து நிற்க விடான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த நல்ல கட்டம் தான் கடவுள் எனக்கு கண்ணை திறந்தான். கரெக்டாக ஒரு 8 மாதம் என்ன இந்த பைசாலாம் தீர்ந்தவருடைய சூழ்நிலையில் பென்ஷன் அமௌண்ட் வந்தது. அப்போ வந்து வெறும் 1200 ரூபா தான் பென்ஷன், 110,000 கையில் கிடச்சிது. அதை வச்சு ஒரு 60,000 ஆட்டோ எடுத்து கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டினேன். நான் ஆட்டோ ஓட்டுறது வந்து என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது, அதாவது நம்ம இக்கட்டான சூழ்நிலை வந்தாச்சு, எதை செய்தாலும் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும். ஆட்டோவில் நிற்கும் போது ஸ்டாண்டில் நிற்கும் போது ஏ ஆட்டோன்னு கூப்பிடுவானுங்க, சிலவனுங்க விசில் அடித்து கூப்பிடுவான், சிலவன் கைத்தட்டி கூப்பிடுவான். அந்த சமயத்தை நம்ம ஃபீலிங் ஆகும், நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இப்போ வந்து ஒருத்தன் கைத்தட்டி கூட்டுற அளவுக்கு இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்கள்ட்ட கோவப்பட்டால் நம்ம பொண்டாட்டி பிள்ளை தான் இப்போ பண்ணி கிடக்கும். அதுக்காக மனைவி மக்களுக்குடைய ஒரு நன்மை கருதி தான் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டினேன். ஆர்மியில் உள்ளவங்களுக்கு டெஸ்கோன்னு ஒரு நிறுவனம் வச்சுருந்தாங்க செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு, அதுக்கு அப்ளை பண்ணால் அப்போ அது கிடச்சிது. அப்போ அது கிடச்சோன்னா ஆட்டோ விட்டேன், அது வந்து ஒரு 2003 கிடச்சிது. செக்யூரிட்டி அப்போ நம்மளோட ரொம்ப சர்வீஸில் இதாக உள்ளவங்களும் வருவாங்க, எல்லாத்துக்கும் செல்யூட் பண்ணும், அது வந்து ரொம்ப ஒரு இதுவே வைக்க மாட்டே தோணுச்சுது. ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஜெனரலாக இருந்தாலும் ஒரு பெரிய அதிகாரி நம்ம செல்யூட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் செல்யூட் பண்ணுவாங்க, அது ஆர்மியுடைய ரூலில் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. நம்ம அவங்க ஜூனியர் சீனியருங்கிற மாதிரி இது கிடையாது, நம்மளை செல்யூட் பண்ணாங்க நம்ம மரியாதை கொடுத்தா நம்ம ரிட்டர்ன் மரியாதை தருவாங்க. இன்றைக்கு கூட ஈவன் இது நீங்கள் 26 பரேடெலாம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் ஒரு ஜவான் வந்து செல்யூட் பண்ணும்போது ஜனாதிபதியை செல்யூட் பண்ணுவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ஒரு இதில் போய் செக்யூரிட்டியாக இருக்கும்போது ஒரு மேனேஜர் வராரு, நம்ம செல்யூட் பண்ணால் அந்த ஆள் கண்டுக்கவே மாட்டான், ஏதோ ஒரு நாய் காவல் இருக்கு அந்த மாதிரி நினச்சிப்போம். மேனேஜர் இல்லை, ஒரு சாதாரண ஒர்க்கரே, அதாவது ஒரு மரியாதை இல்லாத பேச்சு. இந்த மாதிரி அவமானப்படும் போது தான் இதுலேருந்து எப்படா விடுபடலாங்கிற யோசிப்பேன். யோசிக்கும் போது அப்போ சரி, இந்த TNPSCல தான் நமக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு 5% இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா, 58 வயசில் தான் தோணுச்சு. எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு கோச்சிங் சென்டர் போனேன், கோச்சிங் சென்டர் போனால் எல்லாம் பால் குடிக்கிற பிள்ளைலாம் இருக்குது, அங்கே போயாச்சுன்னா நமக்கு போனால் கேவலமாக ஒன்று பட்டா என்ன பெரியப்பாங்க, ஒன்று சித்தப்பாங்க, ஒன்று தாத்தாங்க, எல்லா இது நம்ம எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம், கிண்டல் அடித்து நம்மளை படிக்கவே விடலை. நம்ம எங்கே போனாலும் வேதாளம் நம்ம பின்னாலே ஒரு அட ஏழர நாட்டு சைனியர்னு நினச்சிட்டு என்னடா பண்ணலான்ட்டு உட்காரும்போது தான் கிடைக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், நீ வீட்டில் இருந்தே பிரிடா, அங்கெல்லாம் போகாத, உன் வயசுக்கெல்லாம் பிள்ளைகள் போவோம், உன் மடியில் ஏறி உட்காந்துக்கும், ஒன்று படிக்க முடியாது. வீட்டில் வந்தால் பிள்ளைகளுன்னு சொல்லுது, நான் வந்து நம்ம வந்து TNPSCக்கு 6 10 வருஷம் புக்கை தான் படிக்கிறோம். அப்போ வந்து நான் வந்து 7ஆம் கிளாஸ் புக்கு படிக்கும்போது என் பொண்ணு 8ஆம் கிளாஸ் புக்கு படிக்கும், இப்போ நான் அப்போ உன்னோட ஒரு வருஷம் கூட தானே படிக்கிறேன்னு சொல்லி கிண்டல். ஒய்ஃபு கேட்குற, இதுவரை அட கழுத, இதுவரை படித்து நீ என்ன முன்னேறல, இனிமேலாம் போய் நான் 48 வயசு வேலைக்கு போகிறேன், இந்த அவமானம்லாம் தாங்கிட்டு அவங்க தூங்கின முறை படிப்பேன். நைட்டு 10 மணி அவங்க தூங்கினா மாடியில், அவங்க கீழே தூங்கினா மாடியில் உட்காந்து படிப்பேன், கீழே உட்காந்து படித்தா லைட்டு போட்டு படித்தா எங்களை தூங்க வேண்டாமான்னு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் இந்த பல வித அவமானமும் தாங்கி நைட்டு உட்காந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 2 மணி வரை படிப்பேன். 30 வருஷம் கேப் விட்டு படிக்கும்போது நமக்கு அகர வரிசைங்கா ககர வரிசைங்கா ஏதோ வரிசைங்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவனாலேருந்து அக்கு வர ஒழுங்காக வரோம், காங்கா சாங்கா கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம உட்காந்து படிச்சுட்ருக்கோம். இதை போய் யார்ட்டையும் கேட்க முடியுமா?
அகரவரிசைனா என்னது அந்த விஷயம்னா ஏ 48 வயசா இவன் வந்து நம்மகிட்ட இவனுக்கு நம்ம மண்டை பைத்தியம் ஏதாவது முடிச்சுக்குமான்னு கேட்பானுங்க. நான் 20 வயசுக்காரன் படித்து பாஸ் பண்ணா நீ என்னப்பா 48 வயசில் படித்து கிளிக்க போகிறாங்கிற கோச்சிங் சென்டரும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ என்ன தான் செய்கிறது? அப்போ ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து இந்த மாதிரி புக்களை பழைய புக்கு கடையில் போய் தான் புக் வாங்குவேன். விடி விடிய படிச்சுட்டு நைட்டு பார்த்தா அந்த புக் எடுத்து பார்த்தா இது என்ன புக்காக இருக்குது, இது நம்ம படித்தோமா அப்படின்லாம் தோணும். அப்போ தான் வீட்டுக்கார கிளம்பி சொல்லுவா, ஏழுகிழத்த வயசாக படிக்காம போய் உட்காந்து நைட்டு படித்தே காலை நேரம் இல்லையா, திருப்பி அதே தான் ஓடுது, அது நமக்கு படிக்க முடியல. திருப்பி பார்த்தா புது சப்ஜெக்ட் மாதிரியே தெரியுது. ஒரு ஃபஸ்ட் டைம் 49 வயசில் எக்ஸாம் எழுத போகும்போது எல்லோரும் இல்லை நம்ம போனால் எல்லோரும் எழுந்திரிச்சு சார் வணக்கங்கிறாங்க, என்னடா இது நம்மளும் பரிச்சயம் எல்லோரும் எழுந்திரிச்சு நமக்கு வணக்கம் சொல்கிறேன், இல்லை சாமி நானும் எக்ஸாம் எழுதுறேன். அப்போ அந்த மாதிரி அவமானங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. எக்ஸாம் எழுதும்போது வந்து எல்லோரும் நம்மளை என்னடா ஒரு அனுபவமாக பார்க்குறாங்க, இந்த ஆள் இவ்வளோ வயசுலையும் எக்ஸாம் எழுத வந்திருக்கானே பாஸ் ஆயிடுவானா அப்படி ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. பார்வையில் இருக்குல்ல, ஏற்கனவே ஹாலுக்குள்ளே போகும்போதே பயந்து பயந்து தான் போவோம், என்ன நடக்குது யார் நடக்கும்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி ஏளன சிரிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் நஞ்சம் மண்டையில் இருக்குதுன்னு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிறது நம்ம 10% போனால் அங்கே 0% ஆயிரும். அது பேப்பர் வாங்கும்போது அது அங்கே ஒரு டிகிரி மைனஸில் போயிடும். வெளியே வந்தால் டக்கு புக்குன்னு கண்ணை மூட்டு உடனே வெளியே வண்டி டூவிலர் தூக்கிட்டு வெளியே ஓட வந்தோடனே எல்லாம் வழியில் உள்ளவங்க கேட்பான், என்ன பிரச்சனை என்னாச்சு ஏதாச்சுன்னு. அடுத்த ரிசல்ட் வர்றது வர கேட்பானுங்க, அது என்ன அடுத்த பரிச்சை இல்லையா எழுதணும். அதாவது மனுஷன் நல்ல இடத்துல கேட்க மாட்டான், என்ன பரிச்சை இல்லையான்னு ஒரு மாதிரி ஒரு சிரிப்புங்கும்போது நம்மளை வந்து கேலி கூத்தாக கேட்ட மாதிரி இருக்கும். அது இந்த இதெல்லாம் தாண்டி இந்த எப்படியாவது நம்ம அந்த கேலி கூத்துக்கு இவங்க ஆளாக்கிறானே சொல்லிட்டு எப்படியாவது நம்ம முழு முயற்சியாக படித்து வேலைக்கு கண்டிப்பாக போயிடணும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும்போது ரொம்ப மார்க்கு ரொம்ப குறைவாக இருந்தது. மார்க்கு பார்த்து என்னடா நம்ம இவ்வளோ முட்டி முட்டி படித்தோம், ராமபாகமாக படித்தோம், ஒன்றும் வழி இல்லையே, 300 மார்க்கு இது என்னது 70 மார்க் வந்திருக்கு, சரி இதை சரி பழைய நிலைமைக்கு போயிடுவோமான்னு யோசனை வந்தது. அடுத்தலாம் அங்கே வேலைக்கு போகும்போது அது இதே பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது திருப்பியும் படிக்கணும்னு தோணும் திருப்பியும் புக் எடுத்து படிப்பேன், ரெண்டாவது திருப்பியும் போடுவோம். இப்போ அடுத்தாலும் எழுத செகண்ட் டைம் எழுதும்போது முதல் 70 மார்க் கிடச்சி செகண்ட் டைம் எழுதும்போது ஒரு 120 மார்க் கிடச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுதிட்டு நான் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கல, கண்டினியூ அடுத்தால இப்போ கிடைச்சோ கிடைக்கல அடுத்தால 3வது தடவையாவது நம்ம படித்து எப்படியாவது வேலைக்கு போகணுங்கிற முயற்சியில் படிச்சுட்டே இருந்தேன். சும்மா ஒரு வேலைக்கு போகும்போது எப்போ டைம் கிடைச்சாலும் எங்கே வச்சுனாலும் ரயில்வே ஸ்டேஷன் வீட்டு பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஆள் தெரியாத இடம் அங்கே போய் உட்காந்து படிப்பேன். படிச்சுட்டு வந்து ரெண்டாவது வீட்டில் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே தான் படிப்பேன். பிள்ளைகள் படிக்கக்கூடிய சமயத்தில் படித்தா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் இருந்தது. செக்யூரிட்டி வேலை டூட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படிப்பேன். படிக்கும்போது அங்கே உள்ள ஒரு சில ஆட்கள் வந்து என்ன டியூட்டி டைமில் படிக்கிறேன்னு சில புக்கே தூக்கி மறைச்சி வச்சுருவாங்க. அப்போ அந்த சமயத்தில் எக்ஸாம் டைமில் படிக்கிறனாலும் அவ்வளோ மண்டையில் நிற்காது, ஏன்னா ஒன்று 6லேருந்து 10ஆம் கிளாஸ் வர உள்ள தமிழ் புக்கு, 6 to 10 சமூக அறிவியல், அப்புறம் உங்களுக்கு திறனாய்வு திறன், ஜெனரல் நாலேஜி இந்த புக்கு படிக்கிறதெல்லாம் அந்த வயசுக்கு வந்து சாத்தியமான காரியம் கிடையாது. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, படிப்புக்கு வந்து வயசு தேவையில்லைன்றாங்க. அந்த ஒரே எய்மில் தான் நான் வந்து அதை படித்தது. எப்படியா வயசு படிப்புக்கு வயசு தேவையில்லைங்கிற சொல்ல காரணத்தினால தான் இது எப்படியா படித்து நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும். 48 வயசில் படிக்கிறது வந்து எல்லாருமே ஒரு கேலி கூத்தாக தான் வச்சுருந்தாங்க, எப்படி படிக்க முடியும் இவன் முட்டாள் மாதிரி படிச்சிட்ருக்கான் இவனால் முடியாது. அந்த அவங்களுடைய ஒரு முடியாதுங்கிறது தான் எனக்கு முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. அவங்க கிண்டல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு முடியுங்கிறத தோணுச்சு. முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு வைராக்கிய மனசுக்குள்ளே வந்து எப்படியாவது நம்ம வந்து படித்து இவங்க முன்னால் வந்து நம்மளை இழிவுபடுத்தினவங்க முன்னால் வந்து நம்ம ஒரு நல்ல அரசு வேலையில் போய் காமிக்கணுங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறியும் ஆத்திரமும் இருந்ததுனால தான் நான் அதை என்னுடைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. 2018 3வது இடம் எழுதுதேன். அவங்க எழுதும்போது எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், என்ன பண்ணியாவது எந்த இனி வந்து ஒரு சூழ்நிலை யாரையும் நம்ம நம்மளை குறை சொல்ல மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளை பார்த்து அவமானப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இனி அடுத்தால படிக்கிறதா இருந்தால் நம்ம வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் 3வது தடவையாட்டு 2018 நான் எக்ஸாம் எழுதேன். 3வது தடவையும் படிக்கும்போது வீட்டிலெல்லாம் ஒய்ஃப் லைட் அணைச்சி போட்டுருவாங்க,
சங்கங்களா படிக்கக்கூடாது, எங்களுக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பிள்ளைகள் சொல்லணும், அடுத்தால இப்போ 80 இருக்குது, அடுத்தால நான் எனக்கு 18 வயசு ஆயிரும்ல, நானும் உங்க கூட உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாங்கும்போது அப்போ நமக்கு இன்னும் வெறியாக வரும். அந்த இது வந்து பாஸ் ஆகணுங்கிறத விட எப்படியா பாஸ் ஆகி காணிக்கிறோங்கிற ஒரு மனசுக்குள்ள வெறிய ஆதங்கம் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம படித்து படிக்க மறக்க தான் செய்யுது, இருந்தாலும் ஒரு உள் நம்பிக்கை நம்ம எப்படியோ பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற உள் நம்பிக்கையோடி ராவும் பகலமாக படித்து எங்கே போன இடத்துக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் கையில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி படித்தேன். ரெண்டு நாள் கோச்சிங் சென்டர் போனோன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து கிண்டடிச்சோன்னே எனக்கு கோச்சிங் சென்டர் போகிறதுக்கே மனசில்லை. ஃபஸ்ட்டு இருந்து ஃபஸ்ட்லாம் 3 டேஸ் போனேன், அதுவும் போகிற எந்த இதுக்குமே கோச்சிங் போகல. கோச்சிங் போகாமல் இந்த பழைய பேப்பர்ஸ் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்து அதில் வந்து ஒவ்வொரு ஒரு 10 பேப்பர் எடுத்து வச்சு எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கேட்டிருக்காங்க இது எப்போ இது நான் லாஸ்ட்டு பாஸ் ஆகும் போகும்போது எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது. அப்போ ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து எந்த சப்ஜெக்டில் தான் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு வந்து இதை படித்தா நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு தேவையில்லாத விட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து படித்து அந்த பழைய ப்ரீவியஸ் பேப்பரு 2006-10 வரையில் புக்கு எல்லா புக்கையும் படித்து சரி நமக்கு மண்டல யாருனாலும் யாராட்டாலும் படிப்பு நேரத்தை கூட்டினேன். அப்புறம் படித்தா மறக்கும் படித்தா நேரம் காலையில் படித்தா நிற்குமா மனசில், சாயங்காலம் படித்தா நிற்குமா அப்படி ஐடியா பண்ணி விடியகாலையில் 4 to 7 வரை படி அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். நம்ம விடியகாலில் படித்தா தான் நம்ம மண்டல நிற்கும். 4 to 7 படித்தேன். படித்து ஓரளவு இந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் எனக்கு நானே இப்போ ரிவிஷன் போட்டுக்கிட்டேன். ஒரு நம்பிக்கையோடு லாஸ்டில் அந்த பரீட்சை எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகும்போது ரிசல்ட்டு வந்தது. ரிசல்ட்டு வந்தாச்சு. கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட்டு இது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்க. அப்போவும் நான் வீட்டில் யாருக்குமே சொல்லலை, ஏன்னா சொல்ல நம்ப மாட்டாங்க. மூணுமே 3 இடம் தோத்துருக்கேன், 4 இடம் எங்கடா வேலைக்கு போக போகிறாங்க சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்கிட்ட யாருக்குமே சொல்ல கவுன்சிலிங் மெமோ, அது கவுன்சிலிங் மெமோ வரது வரை எனக்கு வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் எக்ஸாமில் பாஸ் ஆனது எடுத்தது எல்லாமே யாருக்குமே தெரியாது. சென்னை போகணும், நாளை காலையில் எனக்கு கவுன்சிலிங் TNPSC வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிற பிள்ளைகளும் மனைவியும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் துள்ளுதாங்க. முத நம்பலை பேப்பரை கவுன்சிலிங் பேப்பரை காணிச்ச உடனே பிள்ளைகளும் அப்போ பிள்ளை சொல்லுது எப்பா மனுஷிக்கப்பா நான் ஒன்று ரொம்ப ரொம்ப திட்டேன் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். மனைவியும் சொல்கிறாங்க திட்டேன் ரொம்ப திட்டேன் என்ன மன்னிச்சுங்கப்பா. அதான் நான் சொன்னேன் படிப்புக்கு என்றைக்கும் மதிப்பு உண்டு, விடாமுயற்சியில் பண்ணதுனால இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு. எங்கள் ஊர்லேயும் இதான் உதாரணமாக சொல்கிறாங்க. 17 வயசில் நான் வந்து +2 ஃபெயில் ஆகிருந்தேன். அந்த விரக்தியில் வந்து நான் சரி நம்ம படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மிக்கு போயிருந்தோம். போயிட்டு முடிஞ்சு அங்கே வந்து 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு முதல் அடிபட்டதால் மருத்துவ இதில் வந்து ஆர்மி விட்டு வெளியே வந்து ஒரு 38 வயசில் வெளியே வந்துட்டு ஒரு 48 வயசு வரை ஆட்டோ ஓட்டியும் செக்யூரிட்டியாக இருந்தும் வேலை பார்த்து காலத்தை கழிச்சுட்டு ஒரு இந்த சில அவமானங்களை தாங்க முடியாமல் நம்ம எப்படியாவது படித்து ஒரு வேலைக்கு போயிடணும். நம்ம வந்து ஆட்டோ ஓட்டும் போதும் பலரும் இழிவுபடுத்தியே ஆட்டோ விசிலடித்து கூப்பிட்டோம் அந்த மாதிரி நம்மளை இழிவுபடுத்தினாங்க. அப்போவும் நம்ம சரி இது ஒன்று பெட்டராட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு செக்யூரிட்டி வேலைக்கு போனோம். அங்கே செக்யூரிட்டி வேலைக்கு போனாலும் அங்கேயே இதே தான், மேலதிகாரிகள் டார்ச்சர், அங்கே உள்ள அலுவலக ஊழியர்கள் டார்ச்சர், அந்த மாதிரி பண்ணியே அதை செய் இதை செய் வயசுக்கு மரியாதை கொடுக்காமல் நம்ம சர்வீஸுக்கு மரியாதை கொடுக்காமல் அங்கேயும் பல அவமானங்களையும் சந்தித்து கடைசியாக 48 வயசில் சரி நம்ம இந்த அவமானங்கள்லாம் தாண்டி இதில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லி TNPSC அப்ளை பண்ணி 48 வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்து கடைசி 52 வயசில் வேலை சேர்ந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய இடையூறுகளை சந்தித்தேன். இதுதான் அப்போவும் நான் செக்யூரிட்டியாக இருந்துட்டு தான் படித்தேன். படிக்கும்போதும் நிறைய பேர் புக் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க, லைட் அணைச்சிருவாங்க, அந்த மாதிரி புக்கு மேலே தண்ணி ஊறி ஊற்றுவானுங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை சந்தித்தேன். வீட்டில் படிக்கும்போதும் வீட்லேயும் பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்க, மனைவி கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நீங்கள் படிக்கிறதுனால
அதனால் படிக்காதீங்க. நான் இதெல்லாம் மனசில் வச்சு இவங்க எல்லாம் எவ்வளோ தூரம் என்ன படிக்கக்கூடாதுங்கிறது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணாங்களோ அவ்வளோ தூரம் எனக்கு அந்த படிப்புக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்தது. எப்படியாவது நம்ம இவ்வளோ பேர் நம்மளை இது சொல்கிறாங்களா, நம்மளால் ஏன் முடியாது, ஒரு காரியத்தை ஏன் நம்மளால் செய்ய முடியாது. பல பேர் சொல்கிறாங்க முடியாது முடியாது, நம்ம அதை முடித்து காட்டணும். நம்ம ஒரு ஆர்மியிலேருந்து நிறைய சாதிச்சுட்டு வெளியே வந்துருக்கோம், நமக்கு முடியாத மனிதனால் முடியாத எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியா படித்து முயற்சி பண்ணி நம்ம வேலைக்கு வந்துடணும். முதல்ல ஃபஸ்ட் அட்டெம்ட் எழுதினேன், அப்போ மார்க்கு குறைவாக கிடச்சிது. ஸோ அப்போவும் மனம் தளர விடலை, சரி ரெண்டாவது இடம் எழுதுவோம். ரெண்டாவது இடம் எழுதுனாலும் கொஞ்சம் மார்க் கூட கிடச்சிது. கூட கிடச்சது சரி, நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துட்டு. சரி அப்பமும் சொல்லுவாங்க ஒருக்க ஃபெயில் ஆட்டா ரெண்டாவது எதுக்கு படிக்கிறான் அப்படி அப்படின்னு ரொம்ப அவமானமாக பேசுவாங்க. அதெல்லாம் எடுத்து அவங்க எவ்வளோ அவமானப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு அது மாதிரி நாட்டம் அதிகமாச்சு. அந்த சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ வந்து நம்மளை அவமானப்படுத்தினாங்க அந்தளவுக்கு நம்ம எப்படியாவது ஜெயிச்சு இவங்க முன்னால் ஒரு வேலையில் வந்து காமிக்கிறவங்கள ஒரு வெறியும் தீவிரமான ஒரு வெறி வந்தது. மூணாவது அட்டம்ப்ட் படிக்கும்போது ராம்பகலமாக படித்து எப்படியாவது வேலைக்கு வந்துடணும். பழைய நிறைய கொஷின் பேப்பர்லாம் பார்த்து எடுத்து ராம்பகலமாக வீட்டில் என்ன சொன்னாலும் ஒரு காதோடி கட்டு ஒரு காதோடி விட்டுறாது. சரி நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும்னா நம்ம வேலைக்கு போயிட்டு தான் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அப்போ தான் இவங்க வந்து நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போயிருக்கான், முயற்சி எடுத்திருக்கான், இவனால் முடியுங்கிறத நிர்வகிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஒரு பதிலடி தான் நான் வேலை எனக்கு அந்த தீவிரப்படுத்தினது. இவ்வளோ அவமானத்தை தாங்கி அந்த அவமானத்தை எப்படியாவது நம்ம வேலை வாங்குறது தான் பதிலடி அப்படிங்கிறது வந்து வேலை வாங்கு.